நாம் எதை நோக்கி முன்னேறுகின்றோம் பார்த்தீங்கன்னா, எண்ணத்தின் சார்பே இல்லாமல் 24 மணி நேரம் பேரிருப்பு, பேரறிவு, பேர் உணர்வில் வாழ முடியுமா? ஆன்மாவாகவே, ஆன்ம உணர்விலேயே வாழ முடியுமான்னு வந்து நம்ம வந்து கேட்கக்கூடாது. ஏன்னா இருக்கிறது சத்தியம் வந்து அதுதான், ஆனால் சத்தியம் இங்கு உணரப்படவில்லை. இருக்கிறது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கின்ற நனவு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இதை மூன்றையும் தனக்குள்ளே வைத்திருக்கின்ற, ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் சமாதியில் இருந்தால் எப்படி இருக்கும், நான்காவது நிலை போல அந்த ஒரு நிலையில் சதா ஆன்ம பொருள் இருந்து கொண்டிருக்கின்றது. அது கட்டுக்கடங்காத, ஆரம்பம் நடு முடிவற்ற, நீங்காத, மறையாத, வடிவமற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேர் உணர்வு. சிவசூத்திரங்கள்ல முதல் பகுதி வந்து சாம்பவ உபாயம் அப்படின்னு பேர் இருக்கு. சாம்பவ உபாயம்னா சம்பவங்களின் தொகுப்பு. சம்பவங்கள் என்னங்க? சம்பவங்கள் கர்மங்களின் தொகுப்புங்க. மொத்த பிரபஞ்ச பிரபஞ்சமும் கர்மமயம். அதுல ஒரு மனிதனுக்கு ஒரு ஞானியானவர், உணர்ந்தவர் வந்து சிவபெருமான் ரூபம் கொண்டு வசுகுப்தா என்ற ஒரு பெரிய ரிஷிக்கு அவர் மூலமாக வெளிப்பட்டது இந்த சிவசூத்திரங்கள். அந்த சிவசூத்திரங்களை கொடுத்தவர், அருளியவர் சிவபெருமானே. அவரே தன்னை பத்தி சொல்றார். தன்னை பத்தின்னா என்ன? ஆழ்ந்த உறக்க நிலையை பற்றி சொல்லுகின்றார். அதுல முதல் சூத்திரம் சாம்பவ உபாயத்துல சம்பவங்களின் தொகுப்பாக, சம்புவாக உண்மையான கர்த்தா யாரு? சம்பவங்களின் கர்த்தா ஆன்ம பொருள், அதுதான் சம்பு. சம்பு சிவ சம்பு சங்கரான்லாம் பாடுவாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்ன சம்புன்னா? என்ன இன்சிடென்ட், சம்பவம், நிகழ்வு. ஏன் ஒன்று நிகழணும்? ஏன்னா நிகழ்வதற்கு பின்னாடி அதற்கு ஆற்றுப்படுகையாக கடலின் அடித்தளம் போல எல்லையற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு இருக்கின்றது. பிரபஞ்சமே அப்படி இருக்கு. அதை நம்ம சும்மா கடலின் அடித்தளம் சொல்றோம். பிரபஞ்சமே எப்படி அந்தரத்துல பூமி சுழண்டுகிட்டு இருக்கோ, அத்தனை நட்சத்திரங்களும் பால்வெளிகளும் அண்டவெளிகளும் மிதந்து கொண்டிருக்கின்றனவோ, அதை போல வந்து இங்க வந்து பிரதிபலிப்புகள் போல கண்ணாடிக்கு அந்நியம் இல்லாமல் கண்ணாடியிலேயே பிரதிபலித்து கொண்டிருக்கும் அனைத்துக்கும் ஆதாரமானவற்றை பத்தி இந்த சம்பவங்கள் எனப்படுபவைகள் அதற்கு அந்நியமாக இல்லை என்பதை அதை தெரிவித்து இதை உணர்த்துகிறார்கள். எதை? பொய்களை உணர்த்துகிறார்கள். அதுதான் வந்து இந்த சாம்பவ உபாயம். சம்பவங்களின் தொகுப்புக்கு மூலாதாரமாக இருக்கும் அதனுடைய தன்மையை, அது சம்பவங்களில் ஊடே எப்படி கவனிக்கலாம், எங்கெல்லாம் வந்து நுட்பமாக வாழலாம், எங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கணும், எப்படி எண்ணம் வந்ததுன்னா எண்ணுபவனா அந்த எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணாம, எண்ணுபவனற்ற நிலை அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி எப்படி போறது? நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உற்பத்தி வந்து நிறுத்தப்பட்டு பார்வை கூர்மையாகும். கரெக்டா இல்லையா? ஒரு கன்வேயர் பெல்ட்ல பொருட்கள் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா என்னத்த நீங்க டெஸ்ட் பண்ண முடியும்? சரியா உற்பத்தி ஆகி இது போய்கிட்டு இருக்கா கன்வேயர் பெல்ட்ல, ஃபினிஷ்டு ப்ராடக்டா அப்படின்னு நீங்க எப்படி செக் பண்ண முடியும்? நிறுத்தணும் இல்ல ஓடுறத, ஓட்டத்தை நிறுத்தணும் இல்ல, ஆட்டத்தை அடக்கணும் இல்ல. அந்த ஸ்பீடை கொடுக்கறது நான், என்னுடைய வேகம். எண்ணங்களில் பரபரப்பை கொடுத்து, வீரியத்தை கொடுத்து, உங்களை சிதற வைத்து வாழ்க்கையாக விரயம் செய்து கொண்டிருக்கின்றது. கர்ப்ப கோடி பிறப்புகள் போய்கொண்டிருக்கின்றன. இதுல ஏதோ ஒரு பிறப்புல தான் இந்த அதி அற்புதமான நுட்பமான விஞ்ஞானமானது உணர்ந்தவர்களினால் கொடுக்கப்படுகிறது, உணராதவர்களினால் இன்னும் இருட்டு பெரிதாகப்படுகிறது, அறியாமை வளர்க்கப்படுகின்றது. அவங்க என்ன பண்றாங்க? நெகட்டிவா வளர்த்து விட்டுடுறாங்க. இல்லாத இடத்துல தேட விட்டுடுறாங்க. உள்கடக்க வேண்டிய இடத்துல அதை பண்ண விடாம வெளியிலே திரிய விட்டு உடம்பாக மாற்றி எண்ணங்களை, செய்கைகளை செய்பவர்களாக மாற்றி அவர்களை தடிக்க செய்து அவைகளில் வெற்றி தோல்வி, கிடைத்தது கிடைக்காதது, லாபம் நஷ்டம், ஆதாயம் விரயம், சுகம் துக்கம் எல்லாம் வேற வேற டைட்டில இன்னும் பெருக்கிக்கிட்டே போகுது. பிரபஞ்சத்தில் இருக்கிற புத்தியினால் இயக்கப்படுகின்ற நனவு நிலை ஆன்மீக பயிற்சி. அது அது புரிந்த அனர்த்தங்கள்ல இருந்து நம்ம ரிவர்ஸ் வரத்துக்கே சரியா, அதுதான் இங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கு.